அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. என்னன்னு கேட்குறீங்களா? நானும் என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான லட்டு வெரைட்டிஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 5 பேரும் 5 விதமான லட்டுஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஃப்ரெண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த லட்டு வெரைட்டிஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹோம்லேண்ட் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா லட்டு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சுங்க. 1/2 கப்பு கீ எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கிறேன். இதை வந்து இதில் போட்டு இதை அப்படியே நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இப்போ ரவை வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் துருவலை நம்ம வந்து அப்படியே சேர்த்த முடியாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஈரப்பசம் இருக்கிறதுனால நம்ம வந்து லட்டு ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் துருவலுக்கு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இது கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க. சுகர் வந்து 1/4 கப்பு, அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் இது கூட எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து 1/2 கப்பு சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரே ஒரு அரை விட்டு அப்படி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ். இதுவும் இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 ஸ்பூன் வந்து நெய் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் பால், கொஞ்சம் வந்து சூடு பால் எடுத்திருக்கேன். நம்ம சூடு பால் எடுக்கும்போது ஆல்ரெடி இங்கேயும் சூடு இருக்கனால வந்து நமக்கு வந்து ரவா லட்டு கெடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இது சூடு ஆறணுன்னு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக உருண்டை பிடிக்க வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் டிப்ஸ் வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோதுமை லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை லட்டுக்கு முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவை கீலேயே சேர்த்து 1-2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவோடைய பச்சைத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நெய்யோடு சேர்ந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை மாவோடைய பச்சைத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. நாம் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இந்த லட்டோடைய டேஸ்ட்டே இருக்குது. கோதுமை மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம சுகர் ஆட் பண்ணிடணும். ஸோ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோன்னா அதே கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். சுகரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சுகர் அரைக்கும் போதே அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கனால நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்குள்ளேயே நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமாவே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உருண்டை உடஞ்சி உடஞ்சி வரும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் எடுத்திருக்க அளவுக்கு எனக்கு 10 கோதுமை லட்டு வந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவும் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வந்துடும். ஸோ உடஞ்செல்லாம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல் ப்ளூ மண்டஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், ராகி லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 கப்பு ராகி, 1 கப் துருவின வெல்லம், 1 கப் நெய், 1 கப் முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். 1 கப் ராகியை நல்லா நெய்யை 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி எடுத்து அதில் வெல்லத்தை சேர்த்து பாவு காய்ச்சிக்கோங்க. கூடவே அந்த மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பாவு காய்ச்சிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு கடாயில் 1.5 ஸ்பூன் நெய் போட்டு அதில் நம்மளோட ராகி மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ராகி மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்குன்றனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1 ஸ்பூன் வச்சு. நெக்ஸ்ட்டு வெல்லத்தை வடிகட்டிடலாம். அதில் தூசி இருக்கும் அப்படின்றனால நம்ம வந்து வெல்லத்தை வடிகட்டிடுறோம். தேவையான வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவோட சேர்த்து கிளறிக்கோங்க. வெல்லமும் சூடாக இருக்கும் பாகு, அதனால் ஸ்பூனால் நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட ராகி பால் ரெடி ஆயாச்சு. இதில் ஒரே ஒரு முந்திரி பருப்பை டெக்கரேஷனுக்கு வச்சிடலாம். நீங்கள் மொத்தமாக எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பால் செஞ்சு கட்டுற பாருங்கள். நல்லா பாலை உருண்டையாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வறுத்த முந்திரி பருப்பை வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட எல்லா ராகி லட்டும் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திண்டுக்கல் கிச்சன் டூ சமையலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான திவாலி ஸ்பெஷல் குஜராத்தி லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க திண்டுக்கல் கிச்சன் டூருக்கு போகலாம். குஜராத்தி லட்டு ரெடி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா வறுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை மாவையும் நல்லா வறுத்து வச்சிருக்கோம். 1.5 கப் அளவுக்கு ஜீனியா நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சமா முந்திரி பருப்பா நெய்யிலையும் வறுத்து வச்சிருக்கோம். உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க உருண்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம 1.5 கப் அளவுக்கு ஜீனியா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய நெய்யில் வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் ஒரு ஏலக்காவும் தட்டி இதோட சேர்த்துடலாம். லட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவோட தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லட்டு ஒன்றுன்னா ரெடி ஆக போகுது. நீரழிவு நோயாளிகள் கோதுமையை தினமும் உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு சரியான விகிதத்தில் வச்சுருக்கிறதுக்கு கோதுமை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான திவாலி ஸ்வீட் குஜராத்தி லட்டு ஒன்னொன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான புரோட்டீன் சத்து நிறைந்த குஜராத்தி லட்டு இப்ப ரெடி ஆயிருச்சு. பாருங்க, ரொம்பவே சூப்பரான குஜராத்தி லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளமும் நலமும். இன்னைக்கு வளமும் நலமும் நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான சுவையான அவள் லட்டு தாங்க. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்து முடிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அவள் லட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு கார அவள் எடுத்துகிட்ருக்கேன். சிகப்பு அவள் தாங்க கார அவள்னு சொல்லுவாங்க. 1/4 கப்பு நான் வந்து சக்கரை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த அவள் வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற அழுக்குகள் மண் எல்லாம் போகிற அளவுக்கு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு. கையில் அழுத்த கொடுக்கும்போது நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடை வச்சு அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் இப்போ காஞ்சிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம திராட்சை அதாவது கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு தேங்காய் தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற அவளையும் அந்த தேங்காய் கூடவே போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நேரம் நம்ம
வந்து வதக்கணும்னு கிடையாது. ஏற்கனவே வந்து 10 நிமிஷம் அவல் ஊறிட்டதால ஓரளவுக்கு கை பொறுக்குற அளவுக்கு நம்ம அவல் வறுத்து எடுத்தா போதும். இப்போ வேற ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்துல நான் எடுத்து வச்சிருக்கிற சக்கரையை போட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt போடுறேங்க. இது பாத்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பாகுபதம் வரணும்னு கிடையாது, பிசுபிசுப்பு தன்மை வந்ததுன்னா போதுங்க. அடுப்ப பத்த வச்சு நல்லா வந்து இதை கரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ எடுத்து இது மாதிரி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லேயரா விழுது பாருங்க. கையில தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுப்பு தன்மை வரும். அந்த அளவுக்கு வந்து சக்கரை பாகு வந்தா போதும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற அவல் தேங்காய் துருவலை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சுருண்டு வருது. இது நல்லா வந்து கடாயில வந்து கொட்டாத அளவுக்கு சுருண்டு வரணுங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதை கூட கொஞ்சமா நான் கல்கண்டு போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா நெய் எடுத்துக்கிட்டு கையில நல்லா தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க அருமையான ஆரோக்கியமான அவள் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லட்டு ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் தீபாவளி வருது. நீங்கள் வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் லட்டுஸ் எல்லாம் செஞ்சு வீட்டில் அசத்துங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.